Welcome to our channel Classic Spicy Kitchen. Classic Spicy Kitchen is Aruna. இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு கார சட்னிங்க மதுரை கார சட்னி செய்ய போகிறோம். அது கூடவே சூப்பரான ஒரு பெசரட்டு தோசை செய்ய போகிறோம். அதாவது பச்சைப்பயிறு தோசையும் கார சட்னியும் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த பெசரட்டையும் கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கிறேன். இது ஒரு 100 to 150 gram இருக்கும். அதே அளவுக்கு பச்சை பயிரையும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு புரோட்டீன் ரிச்சான தோசை அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு 2 tablespoon அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க. இந்த மாவை நீங்கள் புளிக்க வச்சு இட்லியாக ஊற்றினா கூட நல்லாவே வரும். அதுக்காக தான் நான் உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் எப்பயுமே சேர்த்துக்குவேன். 1 teaspoon வெந்தயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆனால் தோசை மட்டும்தான் சேர்த்துறேன். ஆனால் உளுத்தம்பருப்புலையும் நல்லாவே புரோட்டீன் அதிகம்ன்றனால இதை நான் ரெகுலராகவே எப்பயுமே சேர்த்துக்குவேன். இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல் நல்லாவே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கார சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 to 20 காஷ்மீரி சில்லி மிளகாயும் நல்ல காரமான 3 வரமிளகாயும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கார சட்னிக்கு இந்த காஷ்மீரி மிளகாய் நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இது காரம் அவ்வளவா இருக்காது. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடயே இதுக்கு தேவையான அளவு கிட்டத்தட்ட 1 teaspoon அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்துக்கிட்டு இதை மொதல் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதை ரஃப்பாக பொடி பண்ணியிருக்கிறேன். இப்படி பொடி பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக மிளகாய் வரையும். அதுக்காக தான் கூடையே நல்ல ஒரு 1 பூண்டையும் உரித்து சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, கூடையே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1 5 தக்காளியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையே ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார சட்னியை அதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதை நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவை. அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் 1 teaspoon கடுகு, 1/2 teaspoon அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். தாளிதம் முடிகிற வரைக்கும் அடுப்பு குறைச்சே வைங்க. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை தக்காளி மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டு 1 தடவை கொதி வர வரைக்கும் வைங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல மீடியம் டு லோ ஃப்ளேம்ல அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. அவ்வளவுதான், சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். பாருங்க, சூப்பராக கம கமன வாசனையோட ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஈஸியான இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான கலர்ஃபுல்லான கார சட்னியும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கார சட்னி இட்லி, தோசை, பெசரெட்டு, ஆப்பம், அடை தோசை, இன்னும் பணியாரம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அரிசியும் பச்சைப்பயிரும் நல்ல ஒரு 3 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கிற மாவை நம்ம புளிக்க வைக்காமல் உடனடியாகவே தோசையாக வார்த்து எடுத்துக்கலாங்க. மிக்சர் ஜாரில் இந்த அரிசியையும் பயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்படுறப்ப இந்த தண்ணியுமே, ஊற வச்ச தண்ணியுமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கூடவே 1/2 inch அளவுக்கு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 1 கொத்தமல்லியில் 1 teaspoon சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இதே தண்ணியை, ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் எங்கள் வீட்டில் கார சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம். இதுக்கு 1 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாவு தோசை ஊற்றுறதுக்கு புளிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நாம் ஆனால் 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றினா நல்லாவே சூப்பராக வரும். கூடையே 1 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன்.
இப்படி சேர்த்து தோசை ஊற்றுறப்ப ரொம்பவே நல்லா வரும். வெங்காயம் வந்து முற்றிலுமா ஆப்ஷனல் தான். தோசைக்கல்லை நல்லா காய வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு கரண்டி மாவு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக தேவையோ அந்த அளவுக்கு தேய்க்கலாங்க. தோசை நல்லா மொறு மொறுனும் சூப்பராக வரும். வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கறவங்கள அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக திட்டு திட்டாக இருக்குது. கொஞ்சமாக சுற்றி எண்ணெயை வார்த்து விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் மூணு மூணு நிமிஷம் விடுறப்ப நல்லாவே முருகலாக சூப்பராக வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தோசையை சுட்டுக்கோங்க. நான் கோன் ஷேப்பில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஹோட்டல்லாம் கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு ரோஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ண முடியுங்க இந்த மாவை வச்சு. இந்த தோசை உங்களுக்கு மொறு மொறுனு வேணாம், எனக்கு பதமாக தான் வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாலும் சூப்பராக நல்ல சாஃப்டான தோசையாகவும் நம்ம வார்த்து எடுக்கலாம். நல்ல ஒரு புரோட்டீன் ரிச்சான இந்த தோசையை வார ஒரு முறையாவது நம்ம வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. எல்லாருமே இந்த தோசையை ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான மொறு மொறு தோசையோட இந்த கார சட்னியை வச்சு சாப்பிட்றப்ப அப்பப்போ அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. இந்த கார சட்னியையும் இந்த பெசரட்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ஆளி அழுத்திட்டிங்கனா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.